நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு, ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க, 11 மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது, தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கான ஃபர்டிலைசர் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தோட்டத்தில் வந்துட்டு மல்லி செடியில் நிறைய பூக்கள் வைக்கிறதுக்கு, அதே மாதிரி புது இலைகள் வரத்துக்கு என்ன மாதிரி உரம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது வீட்டில் இருக்கக்கூடிய உரத்தை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஆஃபீஸ் போகிறவங்க, வீட்டில் இருக்கவங்க, வயசானவங்க எல்லாருமே இந்த ஃபர்டிலைசரை ஈஸியாக கொடுக்கலாங்க. ஸோ இந்த ஃபர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் உற்பத்தி ஆகும். நம்ம கொடுக்க போகிற ஃபர்டிலைசர் வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஃபர்டிலைசர் தான். நார்மலாக நல்ல ஒரு 4-5 நாள் புளிக்க வச்சுட்டு அதை வந்துட்டு ஸ்ப்ரே ஆகும், ஃபாய்லர் ஸ்ப்ரே ஆகும். அதே மாதிரி நம்ம இலை வழியாகவும் வேர் வழியாகவும் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபர்டிலைசர் தான், ஆனால் ரொம்ப உண்மையிலேயே எஃபெக்டிவான ஒரு ஃபர்டிலைசர். அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணுறோம். அது என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மக்கிட்ட வந்துட்டு எப்போவுமே தோசை மாவு அப்படி இல்லைனா இட்லி மாவு வந்து ஸ்டாக் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த இட்லி மாவையும் தோசை மாவையும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப இல்லை, 2 கரண்டி சரிங்களா, 2 தோசை மாவு அப்படி இல்லைன்னா இட்லி மாவு வந்து 2 கரண்டி எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு நாட்டு சர்க்கரை இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு ஒரு 5-6 ஸ்பூன் அந்த மாவில் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை உங்கள்கிட்ட இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது மூணுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுதான் ஃபர்டிலைசரே. ஸோ இதை வந்துட்டு நம்ம நல்லா புளிக்க வைக்க போகிறோம். வெறும் 2 கரண்டி மாவு, கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, இதை வந்துட்டு ஒரு 4-5 நாள் வந்துட்டு நல்லா புளிக்க வச்சுருங்க. டெய்லி வந்துட்டு காலையிலேருந்து சாயந்தரம் நல்லா குளிக்க விட்டுருங்க. நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க. 4-5 நாள் கழிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி கலரும் மாறி இருக்கும், நுர தள்ளி இருக்கும், புளிப்பு வாசனை வரும் சரிங்களா. ஸோ இதை வந்துட்டு நான் இந்த பூவாளியில் ஊற்றிக்கிறேன். 10 ml இந்த பூவாளி 5-7 லிட்டர் தண்ணியில் நம்ம ஊற்றிக்கலாம். இது சாதாரண ஃபர்டிலைசர் தான் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஃபர்டிலைசர் ரொம்ப சாதாரண ஃபர்டிலைசர் தாங்க. ஆனால் இந்த ஃபர்டிலைசர் செய்கிற மகிமை இருக்குது பாருங்கள், மேஜிக். அது வந்துட்டு ரொம்ப அபாரம். ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த ஃபர்டிலைசரில் வந்துட்டு நுண்ணுயிர்கள் வந்து கோடிக்கணக்காக உற்பத்தி ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம செடிங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சி நம்ம செடிங்களுக்கும் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு குளுமையான தன்மை நம்ம செடிங்களுக்கு இருக்கும். வேர் வளர்ச்சியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கிற ஒரு தன்மை வந்துட்டு இந்த மாவுக்கு இருக்குது. ஸோ கூட சேர்ந்து நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். நாட்டு சர்க்கரை என்ன பண்ணோம், மண்ணில் இருக்கிற மண்புழுக்கு நல்ல ஒரு உணவாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணோன்னா, நம்ம இதை ரெண்டுத்தையும் கலந்து கொடுக்கும்போது மண்ணில் இருக்கிற மண்புழு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதோடய எச்சத்தை அது உள்ளே போட்டு வைக்கும். எச்சத்தை போடும்போது என்ன ஆகும்னா, நல்ல மண் வந்து காத்தோட்டமாக இருக்கும். அதே மாதிரி மண் வந்துட்டு நிறைய ஒரு வளமாக ஆகி அதே மாதிரி செடிகளில் இருக்கிற பூக்கள் நிறைய வைக்கும். சரி, இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 1 வாரத்துக்கு 1 முறை கொடுக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 15 நாளைக்கு 1 முறையாவது கண்டிப்பாக கொடுங்க. இந்த மாவுலேயே கூட சேர்ந்து நீங்கள் வந்துட்டு எப்சம் சால்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த எப்சம் சால்ட்டை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் வந்துட்டு இந்த மஞ்சத்தன்மைலாம் இல்லாமல் இலைகள் வந்து பசுமையாக இருக்கும், அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது நம்மளோட மல்லி செடியிலையும் சூப்பராக மொட்டுக்கள் வைக்குங்க. ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ, நீங்கள் கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.